வணக்கம். நாங்கள் பொது உள்ள சார்பில் சில விடயங்கள் தொடர்பாக எவ்வாறு சுருக்கமாக அணுகுவது என்பது தொடர்பாக பார்த்து வந்தோம். பலர் கடந்த கால வினா கடந்த கால பரிசைகள் நடைபெற்ற வினாக்கள் மாதிரி வினாக்களை செய்ய சொல்லி கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் அதை செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். முதலங்கமாக இந்த வினாவை பார்ப்போம். இது 2015 ஆண்டு வன உத்தியோகத்தர் போட்டி பரீட்சையில் கேட்கப்பட்ட வினா. அதாவது முன்பக்கம் நடு பின்புறத்தில் முறையே 2.3.5 மீட்டர் சுற்றளவுகளை கொண்ட சில்லுகளால் குறித்த ஒரு பார ஊர்தி பயணிக்கின்றது. அதன் நடுச்சில்லை விட 10 தடவை அதிகமாக முன்பக்க சில்லு சுழலும் போது பின்பக்க சில்லை விட நடுச்சில்லு எத்தனை தடவை அதிகமாக சுற்றும் என்பது கேள்வினா. இதை எப்படி நாங்கள் ஈஸியா செய்யறதுன்னு பார்ப்போம். இப்ப முன் நடு பின் பக்க சில்லுகள் சுற்றளவு தந்திருக்குது. 2 மீட்டர் முறையே 2 மீட்டர் 3 மீட்டர் 5 மீட்டர் என்று தந்திருக்கு சுற்றளவு. அப்ப நடுப்பகுதி நடுச்சில்ல வந்து சில்ல விட முன்பக்க சில்லு வந்து 10 தடவை அதிகமாக சுழலுதான். அப்ப நாங்கள் முதலாவது நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால் நடுச்சில்லு வச்சுக்கொண்டுதான் சொல்லியிருக்கு. இந்த நடுச்சில்ல வச்சுக்கொண்டுதான் சொல்லியிருக்கு நடுச்சில்லை விட இந்த முன்பக்க சில்லு வந்து 10 தடவை அதிகமாகும். அப்ப நான் இதுல இந்த சுற்றுக்களை போட்டோம் என்றால் சுற்றுக்கள் அதை போட்டேன். இது எங்களுக்கு தெரியாதபடியாக நான் எக்ஸ் என்று போடுறேன். நடுச்சில்லுங்க சுற்றுக்கள் வந்து எக்ஸ் என்று போட்டால் எங்களுக்கு சொல்லி கிடக்குது நடுச்சில்லை விட 10 தடவை அதிகமாக முன்பக்க சில்லு சுற்றும் என்றபடியால எக்ஸ் எங்களுக்கு எக்ஸ் என்றபடியால் இது எக்ஸ் பிளஸ் 10 என்று எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நடுச்சில்லை விட 10 தடவைகள் அதிகமாக சுற்றுதான் முன்சில். அப்ப நான் அதை நடுச்சில்ல வந்து எக்ஸ் என்று எடுக்கிறேன். எக்ஸ் என்று எடுத்துறேன்டா எங்களுக்கு அந்த வசனத்தின்படி எக்ஸ் ஆக 10 என்று வரும். அப்ப எக்ஸ் ஆக 10 தடவை அதிகமாக சுற்று. அப்ப நாங்கள் என்ன அடுத்தது நாங்கள் சொல்லலாம் என்றால் இந்த 3 மீட்டர் சுற்றளவை கொண்டு எக்ஸ் தடவை சுற்றும் போது போற நடுச்சில்லு போற தூரம் அளவுதான் முன்சில்லு 2 மீட்டர் சுற்றளவை கொண்டு எக்ஸ் பிளஸ் 10 சுற்றுக்களை கொண்டு போற தூரத்துக்கு ஈக்குவலா இருக்கு. மேலண்டா ஒரே பேர ஊர்தி அது இந்த முன்பக்க சில்லும் நடுச்சில்லும் தான் இப்ப இருக்குது. அப்ப ஒரே தூரம் தான் போக போகுது. அப்ப என்ன செய்ய போறோம் என்றா இந்த சுற்றுக்கள எண்ணிக்கைய இந்த சுற்றளவால பெருக்குவோம். அதே மாதிரி இங்கேயும் சுற்றுக்கள எண்ணிக்கைய சுற்றளவால பெருக்கணும். முன்பக்க சில்லின்ற சுற்றளவால பெருக்கணும் என்றால் எங்களுக்கு போன 2 தூரம் வந்து சமனே இருக்கு. ஒரே பேர உறுதி என்ற படியால ஒரே தூரம் தான் சென்றிருக்கு. அப்ப இதை நாங்கள் எப்படி சமப்படுத்த போறோம்? 2 தர எக்ஸ் சக 10 அதுவும் 3 தர எக்ஸ் 3 தர எக்ஸ் ரெண்டும் சமனா இருக்கும். ஏன்னா ஒரே தூரம் தான் சென்றிருப்பினா என்ன ஒரே பேர உறுதி என்ற படியால் இதை நாங்கள் சுருக்கினோம் என்றால் 2x சக 20 சமன் 3x என்று வரும். இதை நாங்கள் இந்த 10x அங்கால கொண்டு போனோம் என்றால் 20 சமன் 3x சய 2x என்று வரும். ஆகவே எங்களுக்கு தெரியும் 3x ல இருந்து 2x போனால் எக்ஸ் சமன் 20 என்று வரும். அதாவது நடுச்சில்லு 20 தடவை சுற்றும் போது முன்சில்லு வந்து 30 தடவை சுற்று 10 சுற்றுக்கள் அதிகமாக சுற்று என்றபடியால எக்ஸை கண்டுபிடிச்சா 20 ஆகவே இது 30 என்று கண்டுபிடிக்கும். அப்ப நாங்கள் அதை போட்டு வைப்போம். இது 30 மீட்டர் தூரம் இது 20 மீட்டர் 20 சுற்றுக்கள் 30 சுற்றுக்கள் இது 20 சுற்றுக்கள் மொத்தமாக எங்களுக்கு ஒரே தூரம் என்றபடியால ரெண்டையும் பெருக்கினால் 60 மீட்டர் இதுவும் 60 மீட்டர் ஒரே தூரம். இப்ப கேள்வி என்னென்றால்
பின்பக்க சில்லை விட பெருசு இல்லபடி ஆளுங்களுக்கு தெரியும் பின்பக்க சில்லு விட நடுச்சில்லு பெருசு கணக்க கூட தரதான் சுற்றுவார் அவர் பின்பக்க சில்லை விட எத்தனை தடவை அதிகமாக நடுச்சில்லு சுற்றணும்னு சொல்லி நாங்கள் கேள்வி. அப்ப இதை எப்படி அணுகிறது என்றால் எங்களுக்கு தெரியும் இது வந்து போன தூரம் மூன்று சில்லு வந்து ஒரே தூரம் தான் கடந்திருக்கும் என்றபடியால இவரும் இவர் வந்து என்ன இதை பெருக்கிற எங்களுக்கு 60 மீட்டர் தூரம் சென்றிருக்கா இதுவும் 60 மீட்டர் தூரம் சென்றிருக்கா கட்டாயம் பின் சில்லும் வந்து 60 மீட்டர் தூரம் தான் செல்லணும். ஒரே பேர உறுதி என்றால் ஒவ்வொரு சில்லு ஒவ்வொரு வேகத்தில் ஒவ்வொரு தூரம் ஒவ்வொரு வேகத்தில் போயிடாது ஒன்றாக தான் போக போகுது. ஆனாவே இந்த சுற்றுலாவு கிட்ட மாதிரி சுற்றுக்கள் மாறுமே தவிர தூரம் மாறாது. அப்ப என்ன செய்ய போறோம்னா இதுவும் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் மொத்த இது வந்து இது 60 மீட்டர் இதுவும் 60 மீட்டர் என்று வரப்போகுது இது 60 மீட்டர் என்று வரப்போகுது ஆகிய இதுவும் 60 மீட்டர் தான் மொத்தமா வரப்போகுது. அப்ப 60 மீட்டர் வரவணும்டா எத்தனை சுற்றுக்கள் என்று பார்ப்போம் எத்தனை சுற்றுக்கள் வரவணும் என்று பார்த்தால் எங்களுக்கு இந்த இது சுற்றளவு தெரியும் 5 மீட்டர் மொத்த தூரம் போன தூரம் தெரியும் 60 ஆகவே 60 நாங்கள் 5 பிரித்து விட்டோம் என்றால் எங்களுக்கு பின் சில்லு போன சுற்றுக்கள் எண்ணிக்கை தெரியும் ஆக எங்களுக்கு தெரியும் பின் சில்லு வந்து 12 தடவை சுற்றி இருக்கு 12 தடவை சுற்றி இருக்கு. இப்ப கேள்வி பின் சில்லை விட நடுச்சில்லு எத்தனை தடவை அதிகமாக சுற்று இது 20 தடவை அதிக சுற்றுது இது 12 தடவை என்றபடியால 8 தடவை அதிகமாக சுற்றுது. அவ எங்களுக்கு ஆன்சர் இதுக்கு 8 தடவை அதிகமாக சுற்று எப்படி 20 நாங்கள் 12 கழிச்சா எங்களுக்கு ஆன்சர் என்ன 8 தடவை அதிகமாக அதாவது இது 12 இது 20 ஆகவே அதை கழிச்சு பார்த்து நாங்கள் 8 தடவை அதிகமாக சுற்று இது ஆன்சர் வந்து 8 தடவை ரைட். அதே வினாத்தாளில் உள்ள இன்னொரு வினா குறித்த ஒரு நபரிடம் 480 ரூபாய்கள் உள்ளன அப்பணமானது அவரிடம் 1 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் நாணய குட்டிகளாக உள்ளன ஒவ்வொரு வகை நாணய குட்டிகளும் சம எண்ணிக்கையில் காணப்பட்டதெனின் அவரிடம் உள்ள 10 ரூபாய் நாணயங்களின் பெறுமதி எத்தனை ரூபாய்கள் ஆகும். இது ஒரு இலகுவான வினா. இதை நாங்கள் எப்படி அணுகிறது என்றால் எல்லா நாணய குட்டியும் வந்து சம எண்ணிக்கையில காணப்படுது. அப்ப 1 ரூபாய் நாணய குட்டி 5 ரூபாய் நாணய குட்டி 10 ரூபாய் நாணய குட்டி எல்லாமே சமனாக காணப்படுது. எங்களுக்கு தெரியாதபடியால அந்த எண்ணிக்கையை நான் எக்ஸ் அண்டு போடுறேன். அப்ப 1 ரூபாய் நாணய குட்டியில எக்ஸ் இருக்குது 5 ரூபாய் நாணய குட்டியில எக்ஸ் இருக்குது 10 ரூபாய் நாணய குட்டியில எக்ஸ் இருக்குது. அப்ப இந்த பெறுமதி இந்த 1 ரூபாய் எத்தனை எண்ணிக்கையோ அதை பெருக்கிற பெறுமதி அதே மாதிரி 5 ரூபாய் நாணய குட்டியை இந்த எக்ஸ் தடவையால் பெருக்கிற பெறுமதி அதே மாதிரி 10 ரூபாய் நாணய குட்டியை எக்ஸ் தடவையால் எண்ணிக்கையால் பெருக்கிற இந்த பெறுமதி வந்து மொத்த எண்ணிக்கை வந்து எங்களுக்கு தந்திருக்குது 480 ரூபாய் மொத்தமாக அவரிடம் மொத்தமாக இருந்த பணம் வந்து 480 ரூபாய் படியால் நாங்கள் அதை நேரடியாகவே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ உண்ட எக்ஸால பெருக்கிறது சக 5 எக்ஸால பெருக்கிறது சக 10 எக்ஸால பெருக்கிறது இவ்வளவும் என்னத்துக்கு சமனா அவரிடம் உள்ள மொத்த பணத்தின் பெறுமதிக்கு சமனா இருக்கு. எல்லா குட்டிகளும் சமன எண்ணிக்கையால் இருந்ததால் நான் இப்படி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் எக்ஸ் எக்ஸ் என்று போட்டிருக்கேன். அப்ப எத்தனை தடவை இப்ப 5 நாணயக்குட்டி 1 ரூபாய் நாணயக்குட்டி இருந்ததென்றால் 5 1 பெருக்கினா 5 ரூபாய் அதே மாதிரி 5 5 பெருக்கினா 25 ரூபாய் அதே மாதிரி 5 50 ரூபாய் மொத்தமாக கூட்டினா அவரிடம் உள்ள மொத்த பண பெறுமதி வரும். அதை தான் இங்கே நான் எக்ஸ் போட்டு எக்ஸ் மூலமாக காண போகிறேன். அப்ப 1 எக்ஸ் அளவு இருக்குன்னா எக்ஸ் சக 5 எக்ஸ் சக 10 எக்ஸ் சமன் 480 ரூபாய் இதை எக்ஸ கூட்டின வேண்டாம் எங்களுக்கு 16 எக்ஸ் வரும் 16 எக்ஸ் சமன் 480 ரூபாய் எக்ஸ் சமன் 480 ரூபாயை 16 பிரிச்சமென்றால் எங்களுக்கு கிடைக்கிறது 30 அதாவது அவரிடம் உள்ள நாணய குட்டிகள் 1 ரூபாய் நாணய குட்டி 30 5 ரூபாய் நாணய குட்டி 30 10 ரூபாய் நாணய குட்டி 30 இருக்கு. இப்ப கேட்ட கேள்வி அவரிடம் உள்ள
பத்து ரூபாய் நாணயங்களின் பெறுமதி எத்தனை ரூபாய்கள் ஆகும்? அதாவது பத்து ரூபாய் நாணயங்கள் எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸை கண்டுபிடிச்சிட்டான். ஆகவே ஆன்சர் எப்படி வரும் என்றால் 30 எண்ணிக்க 10 ரூபாய் நாணய குட்டி, ஆகவே 300 ரூபாய் என்று வரும். 300 ரூபாய் இங்க நாங்கள் அழகு வந்து அதில் எத்தனை ரூபாய்கள் ஆகும் என்று கேட்டபடியால உங்களுக்கு நாங்கள் ஆட்டிடியூட்ல பொதுலச்சாக்கு வினாத்தாளில் நாங்கள் அழகு இப்படி கேட்டால் போட தேவையில்லை. இப்படியே 300 என்று போ இலக்கம் மட்டும் போட்டு எண் மட்டும் போட்டு விட்டால் சரி, ரைட். இதுவும் ஒரு இலகுவான வினா. இதை நாங்கள் விளங்குவதற்காக இப்படியெல்லாம் போட்டு காட்டினது, ஆனால் நாங்கள் மெனதாலேயே இதை பார்த்து டக்குன்னு 300 ரூபாய் கண்டுபிடிக்கலாம், ரைட். ரைட், இன்னொரு வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.